ஒரு 50 ஆண்டுக்கு முன்பாக அமெரிக்காவும் வியட்நாமும் கடும் யுத்தம் புரிந்தது. அமெரிக்கர்கள் ஏராளமான குண்டுகளை கொண்டு போட்டு வியட்நாமை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு நின்றார்கள். வியட்நாமியர்கள் ஒரு அற்புதமான போர் முறையை கையாண்டார்கள். கொரில்லா யுத்தம். பாரியினுடைய பரம்பு மலையை மூன்று மன்னர்களும் முற்றுகையிட்டார்கள். பிடித்து விட வேண்டும். ஓராண்டு முற்றுகை நீட்டித்தது. பிடிக்க முடியவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், எப்பொழுதுமே சிந்தனை திடீர் என்று தான் தோன்றுவது. அந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் ஆழ்ந்து போகின்ற பொழுது திடீர் ஒன்று மின்வெட்டு போல ஒன்று தோன்றும். அதுதான் அறிவு. தன்னை காக்க வேண்டுமென்றால் வாள், அம்பு, ஈட்டி, கேடயம், துப்பாக்கி எல்லாம் தேவையில்லை. உன்னை நீ காக்க வேண்டுமென்றால் சினமில்லாமல் காக்க வேண்டும். இல்லை என்றால் தன்னையே கொல்லும் சினம் என்று சொன்னான். தெளிவு பெறாத மதியினாலே நாம் பகையை வெல்ல முடியாது. தெளிவு பெற்ற மதியினாலே நாம் பகையை வெல்ல முடியும். வருகின்ற துயரை நாம் நீக்கிவிட முடியும். அது அதனுடைய சிறப்பு வரியாக பாரதி சொல்வான். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அறிவுடைமை அதிகாரத்திலே வருகின்ற 9வது குறளை, அதனுடைய நயத்தை, சிறப்பை இன்றைக்கு உங்களிடம் தொடர்ந்து விளக்கப் போகிறேன். அந்த குரலினுடைய அடிநாதம், ஆழ்ந்த கருத்து எப்படி என்றால், ஒரு பெரிய ஏரி இருக்கிறது, அலையடிக்கின்ற ஏரி, நிரம்பிய ஏரி. அந்த ஏரியிலிருந்து கால்வாய் சென்று அது வாழைத்தோட்டமானாலும், முற்றி முதிர்ந்த கதிர்கள் நிறைந்த வயலானாலும், தென்னை தோட்டமானாலும், கரும்பு தோட்டமானாலும், பாக்கு தோட்டமானாலும், எந்த தோட்டமானாலும் அந்த ஏரி நீர் சென்று பாய்ந்து அதனுடைய விளைச்சலை, அதனுடைய பயனை பெருக்குவது போல வள்ளுவர் இந்த பாடல் மூலம் ஏகப்பட்ட கருத்துக்களை, குறிப்பாக சொன்னால் 4-5 பாடல்களிலே இந்த ஏரி நீர் சென்று பாய்வது போல இந்த பாடலினுடைய கருத்து சென்று பாய்ந்து குரலுக்கு பெரும் வலிமை சேர்க்கிறது. அந்த குரல் எது என்றால், எதிர தாக்காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவது ஒரு நோய் என்ற குரலாகும். இது எப்படி வருகிறது என்று சொன்னால், இதனுடைய ஆழத்தை பார்த்தால் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். இந்த காக்கும் என்ற சொல்லை வள்ளுவன் அறிவால் காக்க வேண்டும் என்று சொல்கிறார். அறிவால் காக்கும் என்று சொல்லிவிட்டு பல அதிகாரங்களிலே இதை கையாளுகிறார். உங்களுக்கு ஒரு 3 அதிகாரத்திலிருந்து சான்று காட்டுகிறேன், நேரம் கருதி. எப்படி என்றால், இவன் வெகுளாமை என்ற ஒரு அதிகாரத்திலே போய் சொல்லுவான், தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க என்று சொல்லுவான். தன்னை காக்க வேண்டுமென்றால் வாள், அம்பு, ஈட்டி, கேடயம், துப்பாக்கி எல்லாம் தேவையில்லை. உன்னை நீ காக்க வேண்டுமென்றால் சினமில்லாமல் காக்க வேண்டும். இல்லை என்றால் தன்னையே கொல்லும் சினம் என்று சொன்னான். ஆகவே அதை காப்பது எப்படி என்று சொன்னால், அறிவால் காக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. அதை போன்று யாகாவாராயினும் நாகாக்க என்று சொல்கிறான். எந்த பெரிய மனிதனானாலும் சரி, எந்த சூழலிலும் சரி, எப்பொழுதும் சரி, அவன் நாவை காக்க வேண்டும், அறிவாலே காக்க வேண்டும் என்று சொல்கிறான். அப்படி காக்கவில்லை என்றால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு என்று சொல்லுவான். ஆகவே அறிவாலே நாவையும் காக்க வேண்டும் என்று சொல்கிறான். இதை விட இன்னொரு சிறப்பான ஒரு பாடலை அவன் சொல்லுவான், வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல கெடும் என்று சொல்லுவான். வருமுன்னாலே பிரச்சனைகளை காத்து அதை அழித்து விட வேண்டும். இல்லை என்றால் வைக்கோல் போரில் வைத்த நெருப்பு எவ்வளவு பெரிய வைக்கோல் போராக இருந்தாலும் சிறிது நேரத்திலே சாம்பலாக குவிந்து விடுவது போல உன்னுடைய வாழ்வு அழிந்து போகும் என்று சொல்லுவான். இதை போன்று பல பாடல்களிலே அவன் காக்க காக்க என்று சொல்லி செல்கிறான். இப்படி அறிவாலே காக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றவன் இந்த பாடலிலே குறிப்பாக சொல்கின்ற காரணம், ஒரு சிறப்பு இருக்கிறது. வருமுன்னாலே நமக்கு வருகின்ற துயரங்களை, பகைகளை, வேதனைகளை எல்லாம் நம்முடைய அறிவாலே தடுத்து நிறுத்திட வேண்டும். அப்படி அறிவாலே தடுத்து நிறுத்திவிட்டால் நமக்கு நடுங்குகின்ற துன்பம் எதுவும் வராது என்று சொல்கின்ற கவிதை கருத்து அதில் இருக்கிறது. இந்த கருத்து அவன் சொல்லிவிட்டு அறிவாலே தான் காக்க வேண்டும் என்று சொல்கிறானே, அந்த அறிவு எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். வருகின்ற துயரங்களை, பகையை, துன்பத்தை நீக்குவதற்கு அறிவுடையவனாக நாம் இருக்க வேண்டும். பாரதி வருகின்ற பாரதம், போகின்ற பாரதம் என்று ஒரு தலைப்பிட்டு கவிதை எழுதினான். அதிலே ஒளிபடைத்த கணினாய் பாவா என்று சொல்லி வருவான் வருகின்ற பாரதத்திலே. அப்படி சொல்கின்ற பொழுது இடையிலே வந்து சொல்வான், ஒரு அற்புதமான வரியை சொல்வான், தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 என்று 3 முறை சொல்லுவான். தெளிவு பெற்ற மதியினாய் வா வா என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த மதிதான் இந்த குரலுக்கு சக்தி கொடுக்கின்ற, ஆற்றல் கொடுக்கின்ற வரியாக இருக்கிறது. தெளிவு பெறாத மதியினாலே நாம் பகையை வெல்ல முடியாது. தெளிவு பெற்ற மதியினாலே நாம் பகையை வெல்ல முடியும். வருகின்ற துயரை நாம் நீக்கிவிட முடியும். அது அதனுடைய சிறப்பு வரியாக பாரதி சொல்வான்.
அந்த தெளிவு என்பதற்கு, தெளிவு பெற்ற மதி என்பதற்கு ஒரு சிறு நிகழ்வு சொல்கிறேன். இந்த ஓநாய் கூட்டம் சில கிராமங்களிலே நுழைந்து அங்கிருக்கின்ற ஆடுகள் கோழிகள் அத்தனையும் கடித்து குதறிவிடும், கொண்டு எடுத்துவிடும். அந்த ஓநாய் கூட்டம் படையெடுத்து வருகின்ற பொழுது மக்களுக்கு இரவு நேரம் தெரிய நியாயம் இல்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு இரண்டு கோழியை எடுத்து ஐந்தாறு கத்தியை தயார் செய்து, பால் போன்ற கத்திகளை தயார் செய்து, அந்த கத்தியிலே அந்த கோழியினுடைய இரத்தத்தை வெட்டி நன்றாக தடவி வைத்து வருகின்ற வழியிலெல்லாம் கத்தியை தொங்க போட்டு விடுவார்கள், ஐந்தாறு கத்தியை. இந்த ஓநாய்கள் அந்த கோழியின் நினைவிலே வேகமாக வந்து கொண்டிருக்கும். இந்த இரத்த வாடை வீசிய உடனே கத்தியை போய் மோந்து பார்க்கும், கத்தியிலே ரத்தம் இருக்கிறது. இந்த கோழி ரத்தத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கத்தியிலே இருக்கின்ற ரத்தத்தை அவர்கள் வேகமாக நக்கிவிட்டு கத்தியை வேகமாக கடித்து குதற ஆரம்பித்து விடும். சிறிது நேரத்திலே கத்தி அதனுடைய வாய்களை எல்லாம் கிழித்தறிந்து விடும், குத்தி கிழித்து விடும். அப்படி கிழித்ததற்கு பின்னாலே ஓநாய்கள் அங்கே கிடந்து துடித்து துடித்து செத்து போகும். இதனுடைய நுட்பம் என்னென்னு சொன்னால், எப்பொழுது பகைவன் வருகிறானோ அவனை அழிப்பதற்கு நாம் அறிவு ஆயுதத்தை தான் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் வள்ளுவனுடைய அந்த கருத்து. அறிவாயுதம் பயன்படுத்துவது வாழ்க்கையில ஏகப்பட்ட நேரம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆயுதம் நாடுக்கு தேவைப்படுகிறது, மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது, அது எல்லாருக்கும் எப்பொழுதும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது, அது படாத நாடே கிடையாது. அதற்கு நான் ஒரு நிகழ்வு சொல்கிறேன். ஒரு 50 ஆண்டுக்கு முன்பாக அமெரிக்காவும் வியட்நாமும் கடும் யுத்தம் புரிந்தது. அமெரிக்கர்கள் ஏராளமான குண்டுகளை கொண்டு போட்டு வியட்நாமை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு நின்றார்கள். வியட்நாமியர்கள் ஒரு அற்புதமான போர் முறையை கையாண்டார்கள். அவர்கள் காடுகளிலே பதுங்கி கொண்டார்கள். எப்பொழுது இவர்கள் அந்த குண்டு மலையை நிறுத்தி சிறிது ஓய்வெடுக்க நேரம், இரவு நேரம் உறங்குகின்ற நேரம், அவர்கள் கூடாரத்துக்கு பதுங்கி போய் சென்று அவர்களை தாக்கி கொண்டு விடுவார்கள். கொரில்லா யுத்தம், நேரடி யுத்தம் கிடையாது, நேரடி தாக்குதல் கிடையாது. அப்படி தாக்கி கொண்டு கொண்டு குவித்தார்கள். அமெரிக்க நாடாளுமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தார்கள், எங்களுடைய அமெரிக்கர்கள்லாம் பம்பாக போய் வீணாக போய் வியட்நாமில் இறந்து போகிறார்கள், இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்து அவர்கள் அந்த யுத்தத்தை நிறுத்தினார்கள். காரணம், கொரில்லா போர் முன்னாலே அமெரிக்கர்கள் தோற்று போனார்கள், அதுதான் உண்மை. அப்படி அந்த வெற்றிக்கு பிறகு, அந்த அமெரிக்கர்களை வீழ்த்தியதுக்கு பிறகு, அன்றைக்கு அந்த வியட்நாமினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்தியா வர வேண்டும் என்று சொன்னார். என்ன காரணம் என்று கேட்டார்கள் நிருபர்கள் எல்லாம். நாங்கள் இந்த போர் முறையை இந்தியாவில் இருந்துதான் கொண்டு வந்து கையாண்டோம். அங்கே மராட்டிய மாவீரன் சிவாஜியினுடைய போர் முறை இது. அவன் எப்படி முகலாயர்களை வீழ்த்தினான் என்று சொன்னால், 100,000 படைகள் டெல்லியிலிருந்து கிளம்புகிறது என்ற பொழுது அவன் ஒரு முடிவு செய்வானா, படை கிளம்பி விட்டது என்று சொன்ன உடனேயே 100 மைலுக்கு அங்கே இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் அத்தனையும் அடித்து நொறுக்கி வெறும் மண்மேடாக்கி விடுவான். அந்த 100,000 படைகள், குதிரைகள், யானைகள், மக்கள், சிப்பாய்கள் அத்தனை பேரும் கிளம்பி வருகின்ற பொழுது அவர்களுக்கு தண்ணீருக்கு எங்கே போவார்கள்? தண்ணீர் இல்லாமலே தவித்து பாதிப்படை யானைகள் எல்லாம் படுத்து விடுமா? அப்படி அவர்கள் படையை நிர்மூலமாக்கினான். பிறகு கோட்டையிலே தாக்குகின்ற பொழுது இதே கொரில்லா யுத்தம்தான். அவர்கள் எப்பொழுது தூங்குவார்களோ அப்பொழுது போய் தாக்கி விட்டு ஓடிவிடுவார்கள், அவ்வளவுதான். இப்படி ஒரு கொரில்லா போர் முறையை செய்து அவன் அன்றைக்கு அவுரங்கசீப்பினுடைய பேரரசை வீழ்த்தி மராட்டிய பேரரசை எழுப்பி காட்டினான். அந்த பேரரசு எழுந்த பிறகுதான் உலக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், இந்தியர்களுக்கு தங்கள் நாடுகளை தாங்களே ஆள வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த மராட்டிய பேரரசு எழுப்பியது உலகத்திலே இந்திய மக்களுக்கு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த மராட்டிய வீரனுடைய நாட்டை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவுக்கு வந்து, பாம்பாயிலே இருக்கின்ற அந்த மராட்டிய மாவீரன் சிவாஜியினுடைய சிலைக்கு மாலை அணித்து மரியாதை செய்து அங்கே அதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அவர் நன்றி சொன்னார். இந்த அமெரிக்கர்களை வீழ்த்துவதற்கு நாங்கள் இந்தியாவில் இருந்துதான் அறிவு ஆயுதம் எடுத்தோம், அந்த ஆயுதத்தாலே தான் அமெரிக்காவை வீழ்த்தினோம், அதற்கு நன்றி என்று சொன்னார். இதனுடைய செய்தியினுடைய தாத்பரிய அடிக்கிறது என்ன என்றால், வள்ளுவன் சொல்கிறானே அதிர வரும் நோய் இல்லை என்று சொல்கிறான் அல்லவா, அது அமெரிக்கக்காரன் தாக்கினாலும் அதை வெல்லுகின்ற அறிவு ஆயுதம் இந்தியர்கள் கொடுத்தார்கள் என்ற பெருமை இன்றைக்கும் இந்தியர்களுக்கு உண்டு. அதற்கு காரணம் வள்ளுவர் தந்த அந்த அறிவு சுடர் என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன். சாதாரண போர்க்களத்தில் கூட இந்தியர்கள் அறிவாயுதத்தை தான் எடுத்தார்கள். திருவாங்கூர் மன்னனை எதிர்த்து டச்சுக்காரர்கள் கப்பற்படையிலே வந்து குளச்சல் துறைமுகத்தை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தினார்கள். அவர்கள் கடலிலே இருந்து பார்க்கின்ற பொழுது குளச்சல் துறைமுகம் நன்றாக தெரிய ஆரம்பித்தது, விடிந்து விட்டது. அந்த விடிவதற்கு உள்ளாகவே திருவாங்கூருடைய மந்திரிகள் ஒரு அற்புதமான தந்திரத்தை செய்தார்கள். அங்கிருக்கின்ற அத்தனை மாட்டு வண்டியையும் பிடித்தார்கள், மாடுகளை அவுழ்த்து விட்டார்கள், வண்டிகளை தள்ளி கடற்கரையில் கொண்டு வரிசையாக நிறுத்தினார்கள்.
அதற்கு சாயங்களை பூசினார்கள். பெரிய பனமரங்களை 4-5 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டையும் பீரங்கி போன்று அந்த வண்டியிலே வைத்து கப்பலை பார்த்து குறிபார்த்து நிற்பது போல அமைத்து சுற்றி 4-5 சிப்பாய்களை அந்த சிப்பாய் உடைகளை கொடுத்து நிறுத்தி போருக்கு தயாராக இங்கே நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு காட்சியை உருவாக்கினார்கள். இரவோடு இரவாக அந்த கப்பற்படையிலே வந்த அந்த டச்சு தளபதி பார்த்தான், இத்தனை பீரங்கிகளும் நம்மளை பார்த்து சுட்டால் நாம் ஊர் போய் எப்பொழுது சேர்வோம்? சேரவே முடியாது. ஆகவே நாம் தோற்று போகிறோம், அந்த தோல்வியை நாம் சரணடைந்து உயிரோடு வாழ்வோம் என்று சொல்லி அந்த டினலாய் என்கின்ற தளபதி இவர்களிடம் வந்து சரண் புகுந்தான். வந்து பார்த்த பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது அத்தனையும் பணந்துண்டுகள் என்று. அப்படிப்பட்ட ஒரு அறிவு புயலை வீசி அன்றைக்கு அந்த போர்க்கப்பலே எல்லாம் வீழ்த்தி காட்டிய அறிவு வள்ளுவன் சொன்ன அதிரவரும் நோய் இல்லை என்ற அந்த பாடல் வரிகள் தான். அற்புதமான கருத்து. இது சங்க காலத்திலே ஒரு கவிதை உண்டு, அற்புதமான கவிதை. பாரியினுடைய பரம்பு மலையை 3 மன்னர்களும் முற்றுகையிட்டார்கள், பிடித்து விட வேண்டும். ஓராண்டு முற்றுகை நீட்டித்தது, பிடிக்க முடியவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மன்னனுடைய அந்த பாரியினுடைய பரம்பு மலையிலே ஒவ்வொரு வீட்டிலும் 5-6 கிளிகள் ஒவ்வொருத்தரும் வளர்த்து கொண்டிருப்பார்கள். பேசும் கிளியும் இருக்கும், பேசாத கிளியும் இருக்கும், பஞ்சவர்ண கிளியும் இருக்கும். கண்ணதாசன் சொல்வார், பச்சை கிளிகளை பார்த்தால் பருந்துக்கு பிடிக்காது என்று. அப்படி பிடிக்காத அந்த கிளிகளை போட்டவர்கள் வளர்த்தார். இதற்கு என்று சொன்னால், போர் காலங்களிலே அந்த கிளிகளை கூட்டை திறந்து விட்டு விடுவார்கள். அவைகள் பறந்து சென்று வயல்வெளியில் இருக்கின்ற நெற்கதிர்கள், வேற கதிர்கள், பழங்கள் அத்தனையும் பிறக்கி கொண்டு இங்கே கொண்டு கொடுத்து விடும். ஒரு நாளைக்கு 4-5 முறை பறந்து சென்று கொண்டு சேகரித்து விடும் மன்னனுடைய கோட்டைக்குள்ளே. அப்படி ஆயிரக்கணக்கான கிளிகள் கூட்டம் கூட்டமாக பறந்து சென்று அவைகள் அற்புதமாக தங்களுடைய மன்னனுக்கு உணவை கொடுத்து கொண்டே இருந்தது ஓராண்டு. இவர்கள் முற்றுகை நீடித்தது, அவன் பட்டினி கிடந்து நம்மிடம் சரண் புகுவான் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நன்றாக சாப்பிட்டு கொளுத்து போய் கொண்டிருந்தார்கள். இதுதான் செய்தி. ஆக ஒன்று புரிவது என்ன என்றால், அறிவினாலே பகைவனை வீழ்த்தலாம். எவ்வளவு பெரிய பகைவனை, ஆற்றலுடைய பகவனையும். சேரச்சோழ பாண்டியர் என்று மூவேந்தர்களே அவர்கள் அன்றைக்கு அறிவாலே வீழ்த்தி காட்டினார்கள். ஆனால் சேரச்சோழ பாண்டியர் பின்னாலே சதியினாலே வீழ்த்தினார்கள், அது வேறு உபகாரம். ஆனால் அறிவினாலே நாம் எந்த பொருளையும் வீழ்த்தி காட்ட முடியும் என்பதுதான் இந்தியாவினுடைய வரலாறு. சேரனுடைய, சோழனுடைய, பாண்டியனுடைய கொட்டத்தை வீழ்த்தி அந்த பாரியினுடைய பரம்பு மலை எழுந்தது என்று சொன்னால் அது வள்ளுவனுடைய அறிவினாருக்கு அதிரவரும் நோய் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இதெல்லாம் வரலாற்றினுடைய அறிவுகளை சொன்னாலும், நான் சாதாரண மனிதர்கள் அன்றைக்கு எவ்வளவு அறிவோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மலையிலே, ஒரு குகையிலே ஒரு பெரிய பொற்காசு குவியல் இருந்தது. அந்த மலையை ஒரு பூதம் காத்து கொண்டிருந்தது. ஆனால் பொற்குவியலை கொடுப்பதற்கு அந்த பூதம் சம்மதித்தது. என்ன ஒரு கண்டிஷன் போட்டது என்ன என்றால், இந்த மலை மீது ஏறி எடுக்கின்றவனுக்கு நான் சில சத்தங்களை எழுப்பி கொண்டு இருப்பேன். மலையிலே மலையை ஏறுகின்றவனுடைய மனைவியினுடைய குரலை கூப்பிடுவேன், தந்தையினுடைய குரலை கூப்பிடுவேன், அவனுடைய காதலினுடைய பெயரை சொல்லி அவன் காதலியை பேசுவது போன்று பேசுவேன். அவன் திரும்பி பார்த்து விடக்கூடாது. அப்படி எவன் ஒருவன் திரும்பி பார்க்கிறானோ அவன் கற்சிலையாகி போவான். ஆகவே அந்த பொற்குவியல் எடுக்க முடியாது, அதை மீறி செல்வரன் எடுக்கலாம் என்று அது அறிவித்து அந்த ஊரிலே பெருங்கூட்டம் புதையல் எடுப்பதற்கு. லாட்ரி சீட்டு 500 கோடி கடித்தாலும் இன்றைக்கு இந்திய தேசத்திலே வாங்கி விடுகிறாள் அல்லவா, அதை போன்று அந்த பொற்குவியலுக்கு பெருங்கூட்டம். அந்த கூட்டம் ஒரு இளைஞன் வந்தான், புத்திசாலி இளைஞன் வந்தான். மலையை பார்க்கின்றான், வரிசையாக நிறைய கற்சிலைகள் நிற்கிறது, ஆணும் நிற்கிறது பெண்ணும் நிற்கிறது. என்ன செய்வான் அவன்? மலையிலே ஏற ஆரம்பித்தாலே இந்த பூதம் பல்வேறு பீடங்களை தாங்கி வழியிலே இருந்து கொண்டு மனைவியைப் போல, கணவனைப் போல, பிள்ளையைப் போல, தாயைப் போல, சேயைப் போல என்றெல்லாம் வடிவம் எடுத்து சத்தம் போட்டு அவர்களை பின்னாலே திரும்ப பார்க்க வைத்து சிலையாக்கி விடுகிறது. இதிலிருந்து வெற்றி பெற்று செல்வது எப்படி என்று அவனை யோசித்துக் கொண்டே இருந்தான். எப்பொழுதுமே சிந்தனை திடீர் என்று தான் தோன்றுவது. அந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் ஆழ்ந்து போகின்ற பொழுது திடீர் ஒன்று மின்வெட்டு போல ஒன்று தோன்றும், அதுதான் அறிவு. அந்த மின்வெட்டு போல அவனுக்கு ஒன்று தோன்றியது. இந்த அழுகு குரல், இந்த பேச்சு குரல் எல்லாம் நாம் எதாலே கேட்கிறோம்? காதாலே தானே கேட்கிறோம். அந்த காதை அடைத்து விட்டால் என்ன என்று அவனுடைய அறிவு தோன்றியது. அவன் ஓடி போய் பஞ்சு எடுத்தான். அந்த பருத்தி தோட்டத்திலிருந்து பஞ்சு எடுத்து காதலே பலமாக அடைத்து விட்டான் 2 காது ஓட்டைகளை. அவனே சத்தம் போட்டு பார்த்தான், காதலே கேட்கவில்லை. அப்பொழுது உறுதி செய்தான், இந்த நிலையிலே நாம் மேலே ஏற ஆரம்பித்து விட்டால் அந்த பூதம் எத்தனை வேடம் போட்டு எத்தனை நடிப்பு நடித்தாலும் நம்முடைய காதில் எதுவும் கேட்காது, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம், போய்கொண்டே இருப்போம், புதையிலே அடைந்து விடலாம் என்று உறுதி கொண்டு
அவன் படிப்படியாக ஒவ்வொருபடியாக ஏற ஆரம்பித்தான். பூதம் ஒவ்வொரு வேலையாக காட்ட ஆரம்பித்தது. தாயாக அழுது பார்த்தது, தந்தையாக கூப்பிட்டு பார்த்தது, மகனாக ஓடிப்போய் அப்பா அப்பா என்று அழைத்து பார்த்தது. ஒரு வழியும் இல்லை. காதலியினுடைய வடிவத்தை எடுத்து போய் அது அத்தான் வாருங்கள் என்று கூப்பிட்டு பார்த்தது. இவன் அசையவில்லை. இவன் எப்படி அசைவான்? இவனு தான் முழிச்சு விடாகிட்டானே. அப்படியே மேலே போய் புதையலை அள்ளி கொண்டார். இதிலிருந்து தெரிய வருவது என்றால், அறிவாலேதான், அறிவாயுதத்தாலேதான் நாம் நமக்கு வருகின்ற பகைகளை வீழ்த்த வேண்டும். அப்படி வீழ்த்தி விட்டால் அறிவினாருக்கு எந்த ஆபத்தும், எந்த கவலையும், எந்த துன்பமும் வராது என்பதுதான் இந்த குரலினுடைய அடிநாதமாக இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து இதற்கு விளக்கம் சொல்வேன். நன்றி, வணக்கம்.